ஹாய், கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. எனது அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தான் இப்போ இருக்கக்கூடிய படங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும் பொழுது இந்த கதை என்னவாக இருக்கும், இந்த படத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நினச்சி நம்மளை அதிகமாக யோசிக்க வைக்கக்கூடியதாகவும் நம்மளுடைய தலையை பிச்சுக்க வைக்கக்கூடியதாகவும் இந்த ஃபர்ஸ்ட் லுக்ஸ் எல்லாமே இப்போ இருக்குது. அந்த வரிசையில் மாஸ்டர், விக்ரம் மற்றும் ஈஸ்வரன் போன்ற படங்களினுடைய ஃபர்ஸ்ட் லுக் மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது மக்களிடையே அதிகமாக பகிரப்பட்டும் வந்தது. அதே போல தான் இப்போ ரீசெண்டாக வெளியான சாணி காகிதம் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் செல்வராகவன் என்பவரை நமக்கு டைரக்டராக மட்டும்தான் தெரியும். ஆனால் நடிகராக அறிமுகமாயிருக்காரு சாணி காகிதம் படத்தில். இதன் மூலமாகவே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மக்களுக்குள்ளே உருவாயிருக்கு. தமிழ் திரைப்படங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு டைரக்டர் தான் செல்வராகவன். 7G ரெயின்போ காலனி, காதல் கொண்டேன், யாரடி நீ மோகினி போன்ற படங்களை இயக்கியவர் தான் செல்வராகவன். ஈவன் புதுக்கோட்டை படத்தை இயக்கிய செல்வராகவன் அவர்கள் இப்போ புதுக்கோட்டை 2 படத்துக்கான கதையையும் இப்போ எழுதிட்டுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த படத்தில் நடிக்கிறது தான் இந்த படத்துக்கான பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. யாமினியோட சினிமட்டோகிராஃபியில் அருண் மாதேஸ்வரன் என்பவர் தான் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் கீர்த்தி சுரேஷ் மற்றும் செல்வராகவன் இவங்க இரண்டு பேருமே இரத்த காயங்களோடையும், கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய முதுகில் ஒரு அருவாளோடையும் இருக்காங்க. இதன் மூலமாக இந்த படத்தில் ஒரு ஆழ்ந்த கதை இருக்கிறதையும் அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் நமக்கு போர்ட்ரே பண்ணுது. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை கீர்த்தி சுரேஷ் மற்றும் தனுஷ் அவர்கள் இரண்டு பேருமே சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க. அது இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. இதுவரைக்கும் டைரக்டராக பார்த்த செல்வராகவன் அவர்களை நடிகராக பார்க்கறதுக்கு அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்ஸ் பார்க்கும் பொழுது உங்களால் கதையை கெஸ் பண்ண முடியுதா? அப்படி கெஸ் பண்ணால் அந்த கதை என்னவா இருக்கும், அந்த படத்தினுடைய தீம் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய முக்கிய தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you. Take care.